வெல்கம் டு ஆஞ்சநேய விலாஸ் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கீங்களா இன்றைக்கி ஆஞ்சநேய விலாஸில் சுவையான கத்திரிக்காய் பொரியல் வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இதுக்கு வறுத்து பொடிக்கிறதுக்கான மசாலா வந்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிட்டோன்னா ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போட்ட உடனுக்குடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் செய்ய தேவையான பொருட்கள்லாம் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் கீழ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க முதல்ல வறுக்க வேண்டிய சாமானெலாம் வறுத்துருவோம் மூணு மிளகா வத்தல் எடுத்துக்கிறேன் அது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கணும் நம்மளுக்கு மிளகா வத்தல் வறுக்கிறதுல ஒரு டிப்ஸ் என்னென்னா உள்ளே உள்ள விதை இருக்கு இல்லையா அது நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்தோம்னா மிளகாவத்தலோட காரத்தினால நம்மளுக்கு வயத்துக்கு ஒன்றும் கெடுதல் பண்ணாது இப்போ மிளகாவத்தில் எடுத்தாச்சு அடுத்து கடலைப்பருப்பை போட்டு நல்லா செவக்க வறுத்துப்போம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் விட வேண்டாம் இருக்கிற எண்ணெயே போதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்திங்கன்னா தான் உள்ள வரைக்கும் ஈவனாக வருப்படும் இப்போ கடலைப்பருப்பு வறுத்தாச்சு இதை எடுத்துடுவோம் அடுத்து அது கொத்தமல்லி போட்டு நல்லா வறுத்துப்போம் மல்லி வெடிக்க தொடங்கினதும் இதை எடுத்துடலாம் இப்போ அந்த வறுத்த பொருட்களை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கொரகொரப்பான பவுடரா பவுடராக அரைச்சி எடுத்துப்போம் தண்ணி விட வேண்டாம் பொடியாக தான் பொடிக்கணும் இந்த பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்கணும் பொடி இப்போ நம்ம கத்திரிக்காயை வேக வச்சிடலாம் தண்ணியில் தேவையான அளவு உப்பு போட்டு கத்திரிக்காயும் போட்டு இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டு கத்திரிக்காயை நல்லா தொண்ணூறு பர்சன்ட் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஃபுல் வெந்துட்டிங்கன்னா வதக்கும்போது குழஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெந்தாச்சு நம்ம இப்போ அடுப்பில் இருந்து எடுத்துடலாம் இப்போ அதே சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு கடுகு நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சதும் பெருங்காயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டு வதக்கிப்போம் இப்போ வேக வச்சிருக்கிற கத்திரிக்காயை அந்த தண்ணியிலேருந்து வடிகட்டி இதில் போட்டுடலாம் இதை நல்லா வதக்கி விட்டுப்போம் இப்போ இதுக்கு வந்து புளி பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துப்போம் சாதாரணமாக புளி தண்ணியிலையும் கத்திரிக்காயை வேக வைக்கலாம் ஆனால் லாஸ்ட்டாக புளி பேஸ்ட் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் கத்திரிக்காயோட காரல் வந்து புளியை ஆட் பண்ணுறதுனால தெரியாது இப்போ நல்லா வதங்கியாச்சு அந்த புளியெல்லாம் உள்ளே ஆயாச்சு இந்த டயத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை போட்டுப்போம் இந்த பொடி போட்டு நிறைய நேரம் வறுக்கணுங்கிறது இல்லை ஓரளவு வதங்கினாலே போதும் இப்போ நம்மளுக்கு சுவையான கத்திரிக்காய் பொரியல் தயார் சாதத்தில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரி சைட் டிஷ்ஷாகவும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உள்ள நிறை குறைகளை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி